லெவன் லெவன் ப்ரொடக்ஷன்ஸ் டாக்டர் ரமேஷ் திலக் தயாரிப்பில் சிபிராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். ஸ்கிரீன் சீன் மீடியா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் விவேக் இணைந்து நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல். சாதி ஆணவ படுகொலைகளை நடத்துவதற்கென ஒரு பயிற்சி கொடுத்து இப்படித்தான் நடத்த வேண்டும், இப்படித்தான் படுகொலைகளை செய்ய வேண்டும் என்கிற வகையிலே பயிற்சி கொடுக்கின்ற அரசியல் கட்சிகள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு பிரிவினையை தீவிர கொலவெறியை இன்றைக்கு திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கிராமத்திற்குள்ளே புகுந்து அடித்து காயப்படுத்தி இளமதியை மட்டும் தூக்கி சென்றிருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர் வீரப்பன் இதுவரை கைது செய்யப்படவில்லை. சும்மா குருமூர்த்தி வீட்டு பக்கம் அப்படி போனதற்காக வெடிகுண்டுகளை வீச முயற்சி செய்தார்கள் என்று 10 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறது, எவ்வளவு கேவலமாக நடக்கிறது காவல்துறை பாருங்கள். அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ராமதாசை கைது செய்து சிறைப்படுத்திய அந்த துணிச்சல் அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறோம் என்று சொல்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கிறதா? வெக்கமாக இல்லை. படுகொலை செய்வதில் மட்டும் இருவர் ஒன்று சேர்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இதில் பாதிக்கப்படுவது அதிகமாக பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழ் தேசிய அடையாளத்தோடு பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ராமதாஸ் அவர்கள் கொலை மிரட்டல்களை நீங்கள் எங்களுடைய தோழர்களுக்கு உருவாக்கினாலும் அதற்காக எங்கள் தோழர்கள் அஞ்சப்போவது இல்லை. நீங்கள் ஒரு அறிவாளை ஒரு கட்சியை தூண்டினீர்கள் என்று சொன்னால் இதில் தோல்வி அடைய போவது ஜாதி வெறிதான். உங்களை தூண்டிவிட்ட பார்ப்பனியம் தான். நேற்றைக்கு முதல் நாள் நடந்த சம்பவம், உடனடியாக திராவிடர் விடுதலைக் கழகம் இன்றைக்கு போராட்டக் களத்துக்கு வந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்பாக தீவிரமான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நாம் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் பெரியார் இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள் இன்றைக்கு தீவிரமாக போராடி கொண்டிருக்கிற சூழலில் சாதி ஆணவ படுகொலைகளை நடத்துவதற்கென ஒரு பயிற்சி கொடுத்து இப்படித்தான் நடத்த வேண்டும், இப்படித்தான் படுகொலைகளை செய்ய வேண்டும் என்கிற வகையிலே பயிற்சி கொடுக்கின்ற அரசியல் கட்சிகள் இங்கே இருக்கிறார்கள். அது குறித்து எந்த கவலையும் இல்லை. இன்றைக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்திருக்கின்ற தோழர்கள் இளமதி செல்வன் இந்த இருவரும் பெரியார் படிப்பகத்திலே
இருவரும் விரும்பி அந்த திருமணத்தை செய்திருக்கிறார்கள். நம்முடைய திராவிடர் விடுதலை கழகத்துடைய தோழர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமை தாங்கி அதை நடத்தியிருக்கிறார்கள். இது இருவரும் விரும்பி செய்த திருமணம். யாரும் இதை திணிக்கவில்லை, யாரும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வரையறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் விரும்பி செய்கின்ற ஒரு சுதந்திரமாக எடுக்கின்ற அந்த முடிவுக்கு இன்றைக்கு அரசியல் கட்சிகள், சாதிவெறி அரசியல் கட்சிகள் இன்றைக்கு அந்த படுகொலைகளை நடத்துவதற்கு திட்டமிட்டு இளைஞர்களை தவறான பாதைக்கு இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தமிழகத்தில் முதன்மையான கட்சியாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றது. இந்தியா முழுக்க குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வருவதற்கு இரு கட்சிகள் வாக்களித்திருக்கிறது. ஒன்று அதிமுக, இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இந்திய தேசத்துக்கும் இந்த மண்ணுக்கும் எதிராக வாக்களித்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு சமூகங்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு தீவிர ஒரு பிரிவினையை, தீவிர குலவெறியை இன்றைக்கு திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றது பாட்டாளி மக்கள் கட்சி. அதனுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இந்த சாதி ஆணவ படுகொலைகளை நியாயப்படுத்துகின்ற வகையில்தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. அப்படித்தான் அவர் அந்த நம்முடைய தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல அந்த திரைப்படத்தை ஆதரித்து அவர் பேட்டி கொடுக்கிறார்கள். கோவை ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரன் அதை ஆதரித்து பேட்டி கொடுக்கிறார்கள். இளமதியை கடத்தியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வாகனங்களிலும் கோவை ஈஸ்வரனுடைய வாகனங்களிலும் தான் அவர்கள் கடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். எட்டு வாகனங்கள் என்று சொல்கிறார்கள். 10 மேற்பட்ட வாகனங்கள் அங்கே வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளே புகுந்து அந்த கிராமத்திற்குள்ளே புகுந்து அடித்து காயப்படுத்தி இளமதியை மட்டும் தூக்கி சென்றிருக்கிறார்கள். இளமதிக்கு என்ன ஆட்சி என்று தெரியவில்லை. ஆனால் காவல்துறை இது குறித்து வழக்கு போடுங்கள் என்று சொன்னால் அமைதி காக்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய திராவிடர் விடுதலை கழகத்துடைய தலைவர் அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் காவல் நிலையத்திற்கே சென்று வழக்கு போட வேண்டும் என்று நிர்பந்தம் செய்த பிறகு, நெருக்கடி கொடுத்த பிறகு இந்த 18 பேரை இன்றைக்கு ரிமாண்ட் செய்திருக்கிறார்கள். 50 பேர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் பலரை கைது செய்யவில்லை. உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. போற போக்கில் இருப்பவர்கள்லாம் கைது செய்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர் வீரப்பன் இதுவரை கைது செய்யப்படவில்லை. அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் மயிலாப்பூரிலே சும்மா குருமூர்த்தி வீட்டு பக்கம் அப்படி போனதற்காக வெடிகுண்டுகளை வீச முயற்சி செய்தார்கள் என்று 10 பேரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. 10 பேர் மீது அதுவும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறது. எவ்வளவு கேவலமாக நடக்கிறது காவல்துறை பாருங்கள். அந்த பக்கம் போனார்கள், அவர் கையில் ஏதோ பாட்டில் இருக்கிறது, அவ்வளவுதான். அது வீட்டை நாங்கள் அடித்து விட்டோமா? குருமூர்த்தி வீடுகள் மீது எரிந்து விட்டோமா? பெட்ரோல் பம்பை வீசி விட்டோமா? எதுவுமே நடக்கவில்லை. ஒரு சின்ன சிராய்ப்பு கூட பார்ப்பனருக்கு இந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுங்கிற வகையில இன்றைக்கு 10 பேர் மீது குண்டர் தடுப்பு போடுகின்ற இந்த தமிழக அரசு ஏன் இன்றைக்கு ஆணவ படுகொலைகளை திட்டமிட்டு நடத்துகின்ற இம்மாதிரியான சாதி வரி கட்சிகளுக்கு நீங்கள் குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்ய உங்களுக்கு துணிச்சல் இல்லை? அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ராமதாசை கைது செய்து சிறைப்படுத்திய அந்த துணிச்சல் அம்மாவுடைய ஆட்சியிலே நாங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறோம் என்று சொல்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கிறதா? வெக்கமாக இல்லை. இந்த நாட்டிலே ஒரு விரும்பி சுதந்திரமாக ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தால் அவர்கள் மீது நீங்கள் சாதி வரி படுகொலைகள் நடத்துவதற்கு வெளிப்படையாக அப்பட்டமாக நீங்கள் வந்து நடத்துகிறீர்கள். March 8 வெக்கமே இல்லாமல் நம்முடைய ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் அறிக்கை கொடுக்கிறார்கள். 12 கூட தமிழ்நாட்டில் பெண்கள் துணி தனியாக நடமாடலாம் என்று அவர் அறிக்கை கொடுக்கிறார். ஆனால் பட்ட பகலில் கூட நாம் நடமாட முடியாத ஒரு கேவலம் இந்த மண்ணிலே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இந்த மாதிரியான ஒரு படுகொலைகள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது. இது அவரவர்கள் விரும்பிய ஒரு முடிவு, அவர்கள் தனிப்பட்ட முடிவு. அப்படிப்பட்ட முடிவை இன்றைக்கு ஒரு சமூகம் சார்ந்து நாம் முகநூலில் எழுதும்போது கேட்கிறார்கள். அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் என்று பாமகவினர் கேட்கிறார்கள். என்னன்னா அவர்கள் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர், நாங்கள் வன்னியர் சமுதாயத்தை, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்றார். ஆனால் படுகொலை செய்வதில் மட்டும் இருவர் ஒன்று சேர்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, இதில் பாதிக்கப்படுவது அதிகமாக பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். திருமணம் செய்து யாரை படுகொலை செய்தாலும் பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். இதுவரை இந்த சாதியான படுகொலையில் 3 சம்பவங்களில் மட்டும்தான் தண்டனை கிடைத்திருக்கிறது. கௌசல்யா வழக்கிலே, திருநெல்வேலி கல்பனா வழக்கிலே, திருவாரூர் அமிர்தா வழக்கிலே 3 வழக்கில் மட்டும்தான் இந்த ஆணவ படுகொலை தொடர்பாக தண்டனை கிடைத்திருக்கிறது. இன்னும் வழக்குகள் நிறைய இருக்கின்றன. 18-20 ஆணவ படுகொலைகள் கடந்த 2 மட்டும் நடைபெற்றிருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையிலே சொன்னார், எங்கேயுமே வந்து ஆணவ படுகொலை நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு
தேசிய அடையாளத்தோடு தமிழ் தேசிய அடையாளத்தோடு பெரியாரி அம்பேத்கரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ராமதாஸ் அவர்கள் இந்த சமூகத்தை பெண்ணுக்கு கொண்டு செல்கிறார்கள். சாதி வெறிபிடித்து அவருடைய பதவி வெறிபிடித்து இன்றைக்கு கூட்டணி தர்மம் என்கிற பெயரில் சிஏவை அங்கே ஆதரிக்கிறார். ஆனால் இங்கே என்ஆர்சி நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம் ஏற்ற வேண்டும் என்று அவர் நாடகம் ஆடுகிறார்கள். அதைத்தான் நாங்கள் நாடக அரசியல் என்று சொல்கிறோம். எவ்வளவு மோசமான வேலைகளை தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்கு எதிராக செய்கிறார்கள். இந்த சமூகம் செம்மைப்பட வேண்டுமானால் நாம் சாதியை ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. சாதி ஒழிப்பில் இருந்தால் நாம் அத்தனையும் செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் திராவிடர் விடுதலைக் கழகம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் அந்த களத்திலே தொடர்ச்சியாக நிற்போம், அவரோடு சேர்ந்து நிற்போம். காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டு நாள் ஆகிவிட்டது. தோழர் இளமதி, அவர் எங்கிருந்தாலும் உடனே கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தை எல்லோரும் இணைந்து நாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சாதி மறுப்பு திருமணங்களுக்கு உள்நோக்கங்களை கற்பித்து இந்த ஜாதி மறுப்பு திருமணங்கள் நாடக காதல் என்ற ஒரு போர்வையை போற்றி நாட்டில் ஒரு ஜாதி வெறி அப்படியே நீடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஜாதி வெறி தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்கு ஒரு அணிதிரட்டலுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஜாதி வெறி தொடர்ச்சியாக ஊதி விடப்படுகின்ற ஒரு அவலம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதனையும் மீறி இளைஞர்கள் இன்றைக்கு ஏராளமாக ஜாதி மறுப்பு திருமணத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். உச்ச நீதிமன்றங்கள் ஜாதி மறுப்பு திருமணங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ வழக்குகளில் தீர்ப்புகள் சொல்லியிருக்கின்றன. குறிப்பாக ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்சி அவர்கள் அத்தலைமையிலே அமர்ந்த ஒரு அமர்வு, ஜாதி என்பது இந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய தலைகுனிவு அவமானம், ஒரு தேசத்திற்கு பெருமை வருகிறது என்று சொன்னால் இந்த ஜாதிகள் ஒழிக்கப்பட்டாக வேண்டும், இன்னும் எத்தனை காலத்திற்கு இந்த ஜாதியை கட்டிக்கொண்டு வரப்போகிறீர்கள் என்று ஒரு தீர்ப்பிலே திட்டவட்டமாக அவர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு தீர்ப்புகளில் உச்ச நீதிமன்றம் இந்த ஜாதி ஆணவ வெறியை எதிர்த்து அதை பாதுகாக்கின்ற சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. இந்தியாவினுடைய சட்ட ஆணையம் ஜாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்ட வரைவுகளை உண்டாக்கி இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் கருத்து கேட்டு அனுப்பிய நிலையில் அதற்கு கருத்து கூறாத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு அரசுதான் இன்றைய விருந்து கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய வெட்கக்கேடு, தலைவிழிவுக்கான ஒரு விஷயமாகும். காணாமல் போன அந்த மனப்பெண்ணை உடனடியாக மீட்டுக் கொண்டு வர வேண்டும். இந்த கலவர கும்பலுக்கு, வெண்மதி கொலைவெறியாட்ட கும்பலுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் கட்சிகள் மீதும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது வழக்கு செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் மீது காவல்துறை பின்வாங்காமல் உறுதியாக இந்த குற்ற நடவடிக்கைகளை, வழக்குகளை உறுதியாக நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். ஜாதி வெறிக்கு எதிராக இத்தகைய எத்தனை கொலை மிரட்டல்களை நீங்கள் எங்களுடைய தோழர்களுக்கு உருவாக்கினாலும் அதற்காக எங்கள் தோழர்கள் அஞ்சப்போவது இல்லை. நீங்கள் ஒரு அறிவாலை ஒரு கட்டியை தூக்கினீர்கள் என்று சொன்னால் எங்கள் தோழர்களுடைய பணி இன்னும் பன்மடங்கு பல்கி பெருகி ஜாதி வெறிக்கு, ஜாதி ஆணவத்திற்கு எதிரான இயக்கங்களை மேலும் தீவிரமாக முன்னெடுக்க பயன்படுமே தவிர நாங்கள் ஒருபோதும் பெண்ணுக்கு பயங்க மாட்டோம். நாங்கள் ஜாதி ஒழிப்பு போராட்ட களத்திற்காகவே இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பேசிக் கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையிலே எங்களுடைய தோழர்கள் ஒவ்வொருவரும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இணையர்களாக வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கின்ற தோழர்கள், பேச்சு ஒன்று செயல் ஒன்று செயல்படக்கூடிய இயக்கம் இது அல்ல. எனவே இத்தகைய பூச்சாண்டிகளால், கொலைமேற்றர்களால் இந்த உணர்வுகளை நீங்கள் ஒருபோதும் அழித்துவிட முடியாது. இதில் தோல்வியடைய போவது ஜாதி வெறிதான், உங்களை தூண்டிவிட்ட பார்ப்பனியம் தான் என்று நாங்கள் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்திரா ப்ராஜெக்ட், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.